ஆம் ஆத்மி கட்சி சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில சிறுபான்மை அணி இணை செயலாளர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, பெரிய பள்ளிவாசல் வக்புக்கு சொந்தமான பள்ளிவாசலில் கடந்த 2011 முதல் 2023 வரை இரு நிர்வாக கமிட்டிகள் அந்த வக்பு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்தது. அவர்கள் 12 வருடங்களாக இரு நிர்வாக குழுக்களும் மிகப்பெரிய மோசடிகளை செய்துள்ளார்கள். அந்த மோசடிகளில் மறைப்பதற்காக வக்பு அதிகாரிகள் உடைந்தையுடன் இரகசிய தேர்தல் இன்று நடத்துவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரகசிய தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த இரு நிர்வாகமும் 12 வருடமாக செய்த கணக்கு வழக்குகள் மற்றும் ஊழல்களில் விசாரணை செய்யாமல் இரகசிய தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகத்தை ஏற்பாடு செய்துள்ளது வக்பு வாரியம். இது தவறான செயல் என்று நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்து இதை மறுபடியும் அந்த இரு நிர்வாகமும் செய்த ஊழல்களை விசாரணை செய்த பின்னர் தான் வக்பு தேர்தல் நாம் கொடுத்த ராவுத்தர்மார் ஜிம்ம பெரிய பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனுவை அளித்துள்ளோம். அந்த ஊழல்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு குறிப்பிட்ட நலத்துறை அலுவலரை வைத்து விசாரணை நடத்திய பின்னர் தேர்தல் நடத்துமாறும் பின்னர் புதிய நிர்வாகம் நல்ல நிர்வாகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளோம். ஆகவே மாவட்ட தலைவர்கள் அதை பரிந்துரை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி மாவட்ட பிற்படுத்த நல அலுவலரிடம் மனுவை அளித்துள்ளார்கள். அவர்கள் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக எங்களை கூறியுள்ளார்கள். நன்றி. ஏஎல்ஆர் ஜாகிர் ஹுசைன், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில சிறுபான்மையின இணைச் செயலாளர், திருச்சி தமிழ்நாடு, திருச்சி மாவட்டம், எனக்கு நேட்டிவ், நாம் கொடுத்துருக்க நேட்டிவ்.